சூரியமாரி சீரியல் ஜூன் 20 நாளைக்கு நான் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடும்பொழுது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம மாறி வந்து அந்த பூசாரியை பார்த்துக்கிட்டே நடக்கிறாங்க. அப்போ பூசாரி வந்து மாரியை பார்த்துக்கிட்டே என்ன யோசிக்கிறாருன்னா, நீ நினச்ச பூசாரி நான் கிடையாது, நான் இன்றைக்கி தேவியை பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இன்னொரு பக்கம் சந்திரமுகன் என்ன சொல்கிறாரு, நம்ம தாராக்கிட்ட, அக்கா நீ போட்ட பிளான்ல இன்னைக்கு மாறி தப்பிக்கவே முடியாது, இன்னைக்கு தேவியை இந்த டப்பாக்குள்ள போட்டு அடைச்சு கொண்டு போறோம் அப்படின்னு. அப்போ தாரா சொல்கிறாங்க, கொஞ்சம் வாயை முடிக்கிட்டே இரு, இந்த விஷயம் மட்டும் மாறிக்கு தெரிஞ்சிச்சுன்னா தடுத்துருவா அப்படின்னு. உடனே சங்கரபாண்டி என்ன பண்ணுறாருன்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நிற்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம மாரியை காமிக்கிறாங்க. மாரி வந்து அந்த பூசாரியை முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாரி வந்து பயத்தில் நிற்கிறாங்க. என்ன பண்ணுறது கடவுளே, தேவியம்மா இங்கே வந்துடக்கூடாது அப்படின்னு. தேவியால் வீட்டுக்குள்ளே வரவே முடியலை. மாரி வந்து சமயபுரத்து அம்மாவோட பேரை சொல்லி துண்ணூரை போட்டு வந்துட்டாங்க. இதனால் தேவியால் வீட்டுக்குள்ளே வர முடியலை. தேவி வந்து கடவுளை வேண்டுறாங்க, தயவு செஞ்சு உள்ளார விடுங்க, என் பிள்ளைய பார்க்கணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம தேவி என்ன பண்ணுறாங்கன்னா, பூஜை ஆரம்பித்த உடனே ஒரு சொம்பில் மஞ்சளை போட்டு கலந்து கொண்டாந்து சாமியை வேண்டி கொண்டாந்து அந்த சக்கரத்துக்குள்ளே வைக்கிறாங்க. அப்போ சூர்யா உட்கார சொல்கிறாங்க பூசாரி. சூர்யா உட்கார்ந்த பிறகு பூஜை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பூசாரி கேட்குறாரு, இந்த மஞ்சள் கலந்த பாலை யார் கொண்டு வந்து வச்சது அப்படின்னு. அப்போ மாரி சொல்கிறாங்க, இது பூஜை அறையில் இருந்தது தான் அப்படின்னு. அதுக்கு பூசாரி சொல்கிறாரு, இது இருந்தால் எங்களுடைய பூஜை பலிக்காது, இதை எடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மாரியும் அதை எடுக்கிறாங்க. எடுத்து கொண்டு போய் சோகமாக பூஜை ரூமில் வைக்கிறாங்க. அப்போ ராசாத்தி சொல்கிறாங்க, மாரி எதுக்கும் கவலைப்படாத, தேவி அம்மாவால் வீட்டுக்குள்ளே வர முடியாது, சமயபுரத்து அம்மா பார்த்துக்கிட்டா, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மாரியும் சரின்னு சொல்லிட்டு நேராக பூஜை நடக்கிற இடத்துக்கு வராங்க. அங்கே வந்த பிறகு பூசாரி ரொம்ப நேரமாக மந்திரம் போடுறாரு, ஆனால் தேவி வரவே இல்லை. இன்னொரு பக்கம் சங்கரபாண்டி தாரா எல்லோரும் பேசிக்கிறாங்க, என்ன இது, இன்னும் தேவி வரவே இல்லையே அப்படின்னு. இந்த பக்கம் பூசாரி சொல்கிறாரு, இதுக்கப்புறமும் அந்த ஆத்மா இங்கே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு சூரிய அதிர்ச்சியாகி, என்ன மாதிரி, அம்மாவை காமிக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட வாக்கு கொடுத்த அப்படின்னு. அப்போ மாரி அமைதியாக நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் தாரா சொல்கிறாங்க, என்ன மாதிரி அம்மாவை கொண்டாந்து காமிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன, கடைசியில் வரவே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தேவி அழுதுகிட்டே நிற்கிறாங்க, என் பிள்ளை என்னை தேடுறான், என்னை விட்டுருங்க சமயபுரத்தம்மா அப்படின்னு. ஆனால் தேவியால் வீட்டுக்குள்ளேயே வரவே முடியலை. அதோட நாளைக்கு என்ன எபிசோடை முடிக்கிறாங்க.